பக்தி வழி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புரட்டாசி மாதம் என்பது கன்னியா மாதம், கோவிந்தா மாதம். அப்ப இந்த புரட்டாசி மாதம் கோவிந்தாங்கிற மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவங்கள் களையப்படும், பாவங்கள் களையப்படும். சரி, இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். திருப்பதிக்கு யார் யாரெல்லாம் புரட்டாசி மாதத்தில் வந்து என்னை சேவிக்கிறார்களோ, யார் சொல்றது, ஏழுமலையான், என்னை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு சனியில் பிடிக்காம நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க புரட்டாசி மாதம் போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, ஆனா அந்த ஏழு மலையில நீங்க இருக்கணும், ஒரு நாள் இருக்கணும், ஒரு நாள் நைட்டு தங்குங்க, தங்கிட்டு வீட்டுக்கு வாங்க போதும். ஆனா அந்த கும்பல்ல போய் என்னால பெருமாளை பார்க்க முடியாது, நான் போமாட்டேன், வேண்டாம், போமாட்டேங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. அங்க போய் அந்த சுவாமியை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா அந்த திருப்பதி மலையில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு நீங்க தங்கிட்டு வீட்டுக்கு வாங்க, உங்க கஷ்டம் எல்லாம் பறந்தோடி போய்விடும். பெருமாள் சொல்லுகிறார். அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க புரட்டாசி மாதம் போக முடியல, புரட்டாசி மாதம் விரதம் இருக்க முடியலன்னா பாக்கி நாளெல்லாம் பெருமாள் என்ன காப்பாற்ற மாட்டாரா? அதுக்கு தாங்க சனிக்கிழமை விரதம் இருக்கணும். இது முடிஞ்சிருச்சா? இப்ப சனிக்கிழமை விரதம் இருந்தாலே புரட்டாசி மாத விரதத்துக்கு சமமாயிடும். இன்னொன்னு சொல்லுகிறேன், முதல் வாரம் நான் தழுவு போட்டேன், ரெண்டு மூணு நாலு திரும்பி திரும்பி நான் தழுவு போடணுமா? யாரெல்லாம் முதல் வாரம் தழுவு போட்டாங்களோ அவங்க இரண்டாவது வாரம் பெருமாளுக்கு பிடித்த அவுல் பாயசம் செஞ்சு நைவேத்தியம் செய்யுங்கள். அப்ப நைவேத்தியம் செய்யும் பொழுது கற்பூரத்தை எப்படி காட்ட வேண்டும்? வந்திருக்குல்ல, நான் சொல்றது புரட்டாசி மாசம் மட்டும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்ணீங்க, பாயசம் பண்ணிட்டீங்களா? அவுல் பாயசம் நான் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சோண்டு டம்ளர்ல கொண்டு வைப்பீங்க, இல்லைன்னா பேப்பர் கப்பு, நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டேன், நான் பூஜைக்கு போவேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுவும் கிரகப்பிரவேசம் போவாங்க, ஹோமம் பண்ணுவேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த பேப்பர் கப்பில் கொண்டு வந்து பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, அந்த மாதிரி செய்யவே கூடாது. சுவாமிக்குன்னு ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க, சுவாமிக்குன்னு ஒரு டம்ளர், அவ்வளோதான். அதுல நீங்க எச்ச பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த டம்ளரை பால் வைங்க, அதுல தினமும் பாலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க குடிச்சிட்டு, தூக்கி குடிச்சிட்டு இல்ல வேற டம்ளர்ல மாத்தி குடிங்க, தப்பு கிடையாது. அதை நல்லா வாஷ் பண்ணி திரும்பி கொண்டு வந்து வச்சிருங்க, அதை உங்களோட சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நான் சொல்லி நீங்க டம்ளர் வச்சிருக்கீங்கள, வெள்ளி டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளர்ல கொஞ்சோண்டு பாலை ஊத்தி, அதாவது பால் பாயசம், அவுள் பாயசம் ஊத்திக்கோங்க, எடுத்துட்டு வாங்க சுவாமிக்கு வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணுங்க. தண்ணி எடுத்துட்டு அப்படியே சுத்திட்டு ஓம் நமோ நாராயணாய அஞ்சு முறை, அதாவது ஒரு குழந்தைக்கு எப்படி ஊட்டுகிறீர்களோ அது மாதிரி கையை வச்சுண்டு, துளசி இந்த மாசம் துளசி உங்க வீட்டில் 30 நாளும் இருக்கணும், வாடக்கூடாது. வாடின துளசியை போட்டுட்டு திரும்பி வாங்குங்க. புரட்டாசி மாதம் 30 நாளுமே துளசி கொஞ்சோண்டாவது உங்க வீட்டில் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு தழை எடுத்து பாயசத்துல போட்டுட்டு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி கையை வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய, 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 5 முறைகள் சொல்ல வேண்டும். சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு தூபம் போடுங்க, கண்டிப்பா சாம்பிராணி போடணும். இந்த 30 நாளுமே உங்க வீட்டுல சாம்பிராணி வாசனை இருந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டணும் இல்லையா, கற்பூர ஆரத்தி. கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது பொதுவான மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமஹ, பொதுவான மந்திரம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரம், இந்த 30 நாட்களும் உங்க வாயில வரக்கூடிய மந்திரம் ஓம் நமோ வேங்கடேசாய நமஹ. என்ன பண்ணும், அந்த கற்பூர ஆரத்திய பெருமாளுடைய பாதத்திலிருந்து ஆரம்பித்து மூன்று முறை பெருமாள் அப்படியே சுத்தி வரணும். உங்க வீட்டுல வெங்கடாஜலபதி போட்டோ இருக்கு இல்லையா, அந்த போட்டோக்கு தான் நான் செய்ய சொல்கிறேன். பாதத்திலேருந்து காமிங்க, பாதத்திலேருந்து காமிச்சு கிளாக் வைஸ் 3 தடவை சுத்திட்டு திரும்பி பாதத்திலேருந்து
மேலாக முகம் வரைக்கும் ஒரு தடவை, முகத்திலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு தடவை, அதை கீழே வச்சுட்டு நீர் எடுத்து அப்படியே ஒரு விழாவணும். விழாவிட்டு கை ரெண்டையும் கூப்பி என்ன சொல்லணும் மந்திரம், கோவிந்தாங்கிற மந்திரத்தை 9 முறை நீங்க சொல்லணும். கோவிந்தா 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 கோவிந்தா. ஏன், உங்களுடைய பாவங்கள் களையப்படும், சனீஸ்வரனுடைய தாக்கம் சுத்தமா போயிடும். ஏழரை நாட்டு சனி நடக்குது, பாத சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்கு, எந்த சனி இருந்தா என்னங்க ஏழுமலையான் பார்த்துப்பாங்க. கோவிந்தாங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஏழுமலையான் உங்களை காப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்ப என்ன பண்ணும், நீங்கள் முதல் வாரமே தழுவு போட்டேன்னா இது முதல் வாரம், ரெண்டாவது வாரம் இந்த பாயசம், மூன்றாவது வாரம் என்ன பண்ணணும், மூன்றாவது வாரம் பால் பாயசம், பெருமாளுக்கு பிடித்த பால் பாயசம், கற்பூர ஆரத்தி இப்படிதான் காட்டணும். முடிஞ்சுடுத்தா பச்சை கற்பூரத்துல காட்டுங்க, இந்த 30 நாளுமே சூட வேணாம். அந்த பச்சை கற்பூரம் எரிஞ்ச அந்த வாசனை அப்படியே உங்க வீடு ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மூன்றாவது வாரம் என்ன பாயசம் சொன்னேன், பால் பாயசம் சொன்னேன். நான்காவது வாரம் ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று சொல்றேன், கண்ணனுக்கும் பிடித்தது எல்லாருக்கும் பிடித்தது அவள் இருக்குல்ல, வெறும் தண்ணி வேணாம், எதுவுமே வேணாம், வெறும் அவுள், நாட்டு சர்க்கரையை கலந்து ஒரு இழுப்பச்சட்டி வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அதை அப்படியே வறுத்து மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. கிறிஸ்பி அவுள், உங்கள் குழந்தை கொண்டா கொண்டான்னு சாப்பிடும். பிரசாதமும் ஆச்சு, ஸ்நாக்ஸும் ஆச்சு. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கும். நான் ரெண்டாவது வாரம் தழுவு போட்டால் என்ன நன்மை சொன்னேன்ல, சொல்ல போகிறேன், அதை நீங்க கேட்கணும். அந்த நன்மை தான் இந்த ரெண்டாவது வாரம் நடக்கும், மூணாவது வாரம் நடக்கும், நாலாவது வாரம் நடக்கும். அத உன்னிப்பா கேளுங்க, நீங்க முதல் வாரம் தழுவு போட்டீங்கன்னா ரெண்டு மூணு நாலு போட வேண்டாம், ஆனா ரெண்டாவது வாரம் தழுவு போட்டா என்ன நன்மையோ அது இங்க கிடைக்கும், மூணாவது வாரம் தழுவு போட்டா என்ன நன்மையோ அது உங்களுக்கு கிடைக்கும், நாலாவது வாரம் தழுவு போட்டா என்ன நன்மையோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கோவிந்தா என்கிற நாமத்தை முடிந்த அளவு தினமும் 9 முறை சொன்னீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விடிந்து போய் உங்கள் வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது எல்லாத்துக்குமே நம்ம மனசுன்னு ஒரு காரணம் இருக்குங்க. மனசுல சஞ்சலங்களை வச்சுட்டு இந்த பூஜையை பண்ணாதீங்க. மனசை கிளியரா வச்சுட்டு பண்ணிட்டு இந்த ஆரத்தி காட்டும் போது உங்க சுவாமியை கொஞ்சம் உத்து பாருங்களேன், லைட்டா சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்ப என்னாகும், ஆஹா அப்ப என் மனசுல எதுவுமே இல்லை, நான் பக்தியா ஏழுமலையானதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுடைய எண்ணங்கள் இருந்தா போதும், எல்லாமே உங்க வீட்டுல சால்வ் ஆகும். எல்லாமே நீங்க மனசார எந்த பக்தி பண்ணாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மைங்க. அதனால மனசார பக்தி பண்ணுங்க, மனசார ஏழுமலையானுடைய பாதத்தை சரணாகதி அடைங்க, அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு தீந்து நல்லதே நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நம்பிக்கை மட்டும் ஒன்றும் உங்ககிட்ட இருந்தா போதும், வேற எதுவுமே கடவுள் கேட்கல, எனக்கு பட்டு பீதாம்பரம் கூட எதுவுமே கேட்கல, மனசார நீ செய்யக்கூடிய பால் பாயசம் கொஞ்சோண்டு இருந்தா கூட போதும், இல்லையா எதுவுமே முடியல எனக்கு எதுவுமே இல்லைன்னா வாரா வாரம் வெத்தல பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணுங்க, போதுமானது. கேட்டுங்களா, செய்யுங்க, ஆரத்தியை மட்டும் கரெக்டா காட்டுங்க, எல்லாம் நன்மைக்கே, எல்லா நன்மையும் பலமும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்றென்றும் நன்றாக இருக்க வேணுமாய். எல்லாம் வல்ல ஏழுமலையானை தினமும் பிரார்த்திக்கும் அடியேன் கோவிந்த பட்டர். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.